வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம். லேப்டாப் மாடல் என்னென்னா ஹெச்பி 15S FQ4021TU மாடலில் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ராசஸர் வந்து 11th Gen இன்டெல் கோர் i5-11550G7 கொடுத்துருக்காங்க. அட் ஸ்பீட் 2.50 GHz டு 4.50 டர்போ ஃப்ரீக்வன்சி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்ஸ்டால் ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB கொடுத்துருக்காங்க. அண்ட் டிவைஸ் ஐடி அண்ட் ப்ராடக்ட் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஸ்டம் டைப் வந்து 64-bit ஓஎஸ் இன்ட்டு 64-based ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பென் அண்ட் டச்னு பார்த்தா நோ பென் ஆர் டச் இன்புட் இஸ் அவைலபிள் ஃபார் திஸ் டிஸ்பிளே. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க வரோம்னா நெக்ஸ்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த லேப்டாப்போட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்களா, அந்த கேமரா 720Hz கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி வந்து ஓகே, சூப்பர் சொல்ல முடியாது. அந்த ஒயர்லெஸ் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. கேமரா சைடில் சின்னதாக போட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த விண்ட்ஸ் இருக்குது ஃபார் ஏர் ஃப்ளோக்காக. டச் பேட், விண்டோஸ் கீஸ் அண்ட் பவர் பட்டன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த பவர் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு ரீடர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ இன் அவுட் காம்போ ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெச்டிஎம்ஐ போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்போட ப்ராசஸர்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ப்ராசஸரில் வந்து ப்ராசஸர் பிராண்ட் வந்து இன்டெல். அந்த ப்ராசஸர் கோர் வந்து குவாட் கோர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 2.50 GHz-லேருந்து 4.5 வரைக்கும் நம்ம டர்போ ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸர் மாடல் பார்த்தீங்கன்னா 11550G7 அதில் நான் சொல்லியிருந்தேன். அந்த கோர் பார்த்தீங்கன்னா i5. அந்த இன்க்ளூடட் சாஃப்ட்வேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆல்ரெடி இன்க்ளூடடாக பண்ணியிருக்காங்க. அண்டு ஹெச்டிஎம்ஐ போர்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ 1.4B கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா V5.2. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ஹோம் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் யூஎஸ்பி போர்ட்ஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB. அந்த எக்ஸ்பேண்டபிள் மெமரி அப் டு 16 GB வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா ஐரிஸ் எக்ஸி கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1920x1080 FHD கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டு வந்து ஸ்க்ரீன் வந்து அவ்வளோலாம் சூப்பர்னு சொல்ல முடியல. குவாலிட்டி வந்து ஓகே தான், நார்மல் குவாலிட்டியாக இருக்குது. 15.6 inches இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து இந்த சிஸ்டம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது 53,000 ரிலையன்ஸ் டிஜிட்டலில். ஸோ ஓகே, இந்த ப்ரைஸுக்கு வந்து ஓகே. பட் வந்து இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் கொடுத்துருக்கலாம், அது மட்டும் கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ டிஸ்பிளே குவாலிட்டி கம்மியாக இருக்குது. கேமரா கூட கொஞ்சம் நல்லதாக கொடுத்துருக்கலாம், இது மட்டும் கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. பட் ஓவராலாக வந்து நீங்கள் ஆஃபீஸ் யூஸ், ஸ்கூல் அண்டு நீங்கள் கிராஃபிக்ஸ் கேம்ஸ் அது கேமிங்ஸ் அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த லேக்கும் ஆகலை. ஸோ ஸ்பீட்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு ஏதாச்சும் டவுட்னா ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.